இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாத்த படம் லாபமா நஷ்டமா, ஹிட்டா ஃபெயிலரா? இது வந்து விளம்பர ரீதியாக பார்த்தா படம் மிகப்பெரிய வெற்றின்றாங்க, ஆனால் வியாபார ரீதியாக பார்த்தா இது மிகப்பெரிய தோல்வி அப்படின்றாங்க. 182 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரஜினி அவர்களுக்கு மேஜர் அமௌண்ட் போச்சான். ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், அவங்களுடைய சம்பளங்கள், படப்பிடிப்பு, பல பேருடைய உழைப்பு, டைரக்டர் சம்பளம் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 கோடி ரூபா லாஸ் ஆனதுனால இந்த விட வியாபார ரீதியாக பெருசாக போகல. மழை ஒரு பக்கம் காரணமாக இருக்குது. இன்னொன்று, எல்லா படத்துடைய கதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னதுனால ஆடியன்ஸே வெறுத்து போயிட்டாங்க. 6 வாரம் இல்லாமல் தியேட்டரில் படம் பார்க்கறது பெரிய விஷயம், ரஜினி படம். ஆனால் இந்த படத்தை 6 வாரம் இல்லாமல் பார்த்துருக்காங்க. இது வந்து ஒரு நஷ்டமான படம் அப்படின்னு சொல்லலாம். ரஜினி அவர்களுடைய கேரியரில் இது வந்து ஒரு மைனஸாக தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதே போல் வந்து ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகளை வச்சு ரீஎன்ட்ரின்ற ஒரு விஷயத்தை பண்ணதுனாலையும் இந்த நெகட்டிவ்க்கு காரணம், இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்றாங்க. கதை ஒரு பக்கம், தோல்விக்கு காரணம்ன்றாங்க. மொத்தத்தில் அண்ணாத்த படம் வெற்றியா தோல்வியா? அண்ணா வியாபார ரீதியாக தோல்வி, ரசிகர்கள் ரீதியாக இது ஒரு வெற்றியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த படத்தோட விஷயங்களே அமையும். ரஜினி அவர்களே வந்து மூட் அவுட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் டைரக்டர் மூட் அவுட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் எல்லாருடைய கருத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் அவரேஜ் அப்படின்றாங்க. மொத்தத்தில் பாஸா ஃபெயிலா அப்படின்னா, வியாபார ரீதியாக ஃபெயிலு, ரசிகர்கள் ரீதியாக பாஸ்.